ஓகே, இப்போ இதில் வந்து நான் ரோட்டோ ஒர்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டேஜ் வரைக்கும் பண்ணிட்டேன், மீதி இருக்கிறதுக்கு நான் பண்ணிடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இது ப்ளே பண்ணோன்னா இப்போ ஜீரோ. ஓகே, நான் ப்ளே பண்ணுறேன், ரைட். ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த ரீஜன் மட்டும் நம்ம ரோட்டோ வந்து பண்ணிட்டோம். ஸோ இந்த ஹேண்டுக்கு இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, ஓகே, ஒரு சாலிட் ஒன்று கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த சாலிட் ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அந்த சாலிடை வந்து கொண்டு வந்து இதுக்கு இடையில் வந்து ஃபிட் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளுக்கு எவ்வளோ என்ன ரோட்டோ பண்ணியிருக்கோன்னு தெரியும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்ன ரோட்டோங்கிறது தெரியும். ஓகே, ரைட். ஸோ இது மட்டும் நம்ம ரோட்டோ பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இது நான் ரெஃபரன்ஸ்க்காக கிரியேட் பண்ணது, இது வேண்டாம், ஆக்சுவலாக டெலீட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக இந்த இடத்துல தான் நம்ம மாடல் பண்ண அந்த ரிங்ஸ் எல்லாம் வந்து கொண்டு வந்து வைக்கணும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த பொசிஷனில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த ரிங் நம்ம கிரியேட் பண்ண டிசைன்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வச்சுக்குவோம். ஸோ சோர்ஸில் ஒவ்வொரு ரிங்ஸும் வந்து ஓகே காம்போசிஷனில் வச்சுருக்கோம். ஒரு ஒரு சர்க்கிளை வந்து நான் என்ன பண்ணுறேன், கொண்டு வந்து இங்கே நிறுத்துகிறேன். ஸோ இப்போ இந்த சர்க்கிள் வந்து கொண்டு வந்து வச்சுட்டு, ஓகே, ஸோ இந்த சர்க்கிள் வந்து எல்லாமே 3D நம்ம கன்வெர்ட் பண்ணோம். ஓகே, ஸோ 3D கன்வெர்ட் பண்ணிடலாம். ஏன்னா இது வந்து ஸ்லைட்டாக பார்த்தீங்க அப்படின்னா இதோட டிகிரி வந்து மாறி இருக்கு. ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு இதுக்கு நம்ம வந்து ரொட்டேட் பண்ணோம். ஓகே, ஸோ ரொட்டேஷனுக்கு இதில் போயிட்டு ரொட்டேஷன் வேல்யூ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸில் வை டைரக்ஷனில் தான் ரொட்டேட் பண்ணும். ஸோ ஒரே ரொட்டேஷன் வேல்யூ வந்து எல்லாத்துக்குமே அப்ளை பண்ணிக்கலாம். ஓகே, நான் 25 டிகிரி வந்து நான் வச்சுக்கிறேன். ஓகே, ஸ்கேல் வந்து ஈவனாக ஸ்கேல் பண்ணிக்கலாம். ஓகே, மூவ் டூல், தென் மூவ் டூல். ஓகே, ஸோ இன்னும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்கேல் பண்ணுறேன். ஓகே, மூவ் டூல். ஓகே, நெக்ஸ்ட் மேலே மூவ் பண்ணிக்கலாம், தென் ரொட்டேட். ஓகே, ரைட். ஸோ இது மூவ் மேலே மூவ் பண்ணிட்டு, ஓகே, ஸோ இதை என்ன பண்ணலான்னா ஸ்கேல் வேல்யூ வந்து ஸ்லைட்டாக நான் பண்ணிக்கிறேன், தென் கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதோட ரொட்டேஷன் வேல்யூ வந்து இன்னும் நான் ரொட்டேட் பண்ணிக்கிறேன், இந்த ஆங்கிளில் ரொட்டேட் பண்ணிக்கலாம். ஓகே, நைஸ். ஸோ சேம் ரொட்டேஷன் வேல்யூ வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா ஜி டைரக்ஷனில் கொஞ்சம் நான் மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, மூவ் பண்ணிட்டு இன்னும் கொஞ்சம் ஜி டைரக்ஷனில் மூவ் பண்ணிட்டு, ஸோ இதை ஓரளவுக்கு இதோட பொசிஷனை கொண்டு வந்து நான் செட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, சரி, ரைட். ஸோ இதை கொஞ்சம் கீழே மூவ் பண்ணிக்கலாம், தென் இங்கே மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம இதை வந்து நான் ஃபஸ்ட்டு அனிமேஷனை நான் க்ரியேட் பண்ணுறேன். நான் என்ன பண்ணுறேன்னா இதோட ஸ்டார்டிங்கில் இங்கே கொண்டு வந்து வைக்கிற வரைக்கும் இது வந்து எந்த ஒரு ரியாக்ஷனும் வேண்டாம். ஸோ இதை வச்சவொடனே, ஓகே, இது வரைக்கும் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இங்கே ஒரு கீ ஒப்பாசிட்டி வந்து நான் என்ன பண்ணுறேன், ஆட் பண்ணிடுறேன். ஓகே, ஒப்பாசிட்டி வந்து நான் இங்கே 0 பண்ணிவிட்டேன். ஸோ இதுக்கு முன்னாடி பாயிண்ட்டில் இதுக்கு அடுத்த பாயிண்ட், ஓகே, ஸோ இங்கே என்ன பண்ணுறேன்னா ஒப்பாசிட்டி வந்து 100% ஒப்பாசிட்டி. ஸோ இங்கே ஒரு கீ ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு முன்னாடி ஸ்டெப் என்ன பண்ணலாம்னா அப்படின்னா இந்த இடத்துல ஒப்பாசிட்டி வந்து 0 பண்ணிடலாம். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் 0 ப்ரெஸ் பண்ணலாம். ஓகே, ரைட். ஸோ இப்போ இதில் வந்து லைட்டாக இன்ட்ராக்ட் ஆன மாதிரி தெரியணும் இல்லையா நம்மளுக்கு. இது வந்து இது இது கூட இன்ட்ராக்ட், இந்த கிளாஸ் கூட இது இன்ட்ராக்ட் ஆன மாதிரி தெரியணும். ஸோ நான் என்ன பண்ணுறேன், இது இன்ட்ராக்ட் ஆன மாதிரி தெரியிருக்கு. ஒன்று, இதோட ஒப்பாசிட்டி வந்து நம்ம கம்மி பண்ணலாம். ஸோ இது 100% ஒப்பாசிட்டி இல்லாமல் நான் ஒப்பாசிட்டி வந்து லைட்டாக கம்மி பண்ணுறேன், ஸ்லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வேல்யூ டெலீட் பண்ணிடுறேன், தென் இதையும் டெலீட் பண்ணிடலாம். புதுசாக நான் அப்ளை பண்ணுறேன், ஒப்பாசிட்டி வந்து கொஞ்சம் ஸ்லைட்டாக ஒரு 70,
பர்சன்டேஜ். அதுவும் இல்லாமல் இதில் போயிட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா எதாவது பிளெண்ட் ஆப்ஷன் வந்து நம்ம கொடுத்து பார்ப்போம். ஸோ ஆட் கொடுக்குறேன். ஸோ ஆட் கொடுத்தீங்க அப்படின்னா இது கூட இந்த ரிஃப்ளெக்ஷன் கூட ஆட் ஆயிருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா இதில் இந்த ரிஃப்ளெக்ஷனும் இதில் வந்து மேலே ஆட் ஆயிருக்கும். இங்கேயே பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகே ரைட், கொடுத்துட்டு இப்போது இது வந்து இன்னும் இதோட பொசிஷன் வந்து நான் என்ன பண்ணுறேன், லைட்டாக மூவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்கேல் வேல்யூ ஸ்லைட்டாக கம்மி பண்ணிக்கலாம். ஓகே 30 through. ஓகே, ஸோ கொஞ்சம் மேலே மூவ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலான்னா ஃபஸ்ட்டு அனிமேஷன் இப்போ பார்த்திங்கன்னா இது வச்சோன்னே லைட்டாக வர மாதிரி. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா உடனே வராமல் ஸ்லைட்டாக வச்சோன்னே. ஓகே நைஸ், ஸோ செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வச்சோன்னே லைட்டாக வர மாதிரி. ஓகே ரைட், ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கேருந்து இது மூவ் பண்ணோன்னே இந்த ஒரு டைரக்ஷனில் இதோட பொசிஷன் வேல்யூ என்ன பண்ணுறேன் நான் அனிமேட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்து பொசிஷன் வேல்யூ இது வச்சுட்டு இது வரைக்கும் பொசிஷன் வேல்யூ வந்து அதே தான் வச்சுக்கிறோம். ஸோ இங்கேயும் பொசிஷன் வேல்யூ. நான் இங்கே போகும்போது இதை வச்சு ஒரு செகண்டில் ஓகே, ஸோ இது என்ன பண்ணுறேன்னா இதோட பொசிஷன் வேல்யூ வந்து ஐ மீன் ஜி டெப்த்தையும் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேயும் போயிட்டு இதோட ஜி டெப்த்தும் நான் என்ன பண்ணுறேன் ஆட் பண்ணிக்கிறேன். தென் இந்த பொசிஷனில் ஜியோட வேல்யூ வந்து நான் இன்க்ரீஸ் பண்ணுறேன். சாரி, ஜி பொசிஷன் இஸ் நாட் அ ரொட்டேஷன், நம்ம ரொட்டேஷன் கொடுத்துட்டேன். ஆக்சுவலாக இதை ரிமூவ் பண்ணிடலாம். இங்கே போயிட்டு ஜி பொசிஷன், ஸோ பொசிஷன் நான் ஏற்கனவே ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த ஆங்கிள் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜியோட வேல்யூ வந்து நான் கொஞ்சம் உள்ளே கொண்டு போகிறேன். ஓகே, ஸோ கொஞ்சம் உள்ளே கொண்டு போய் இந்த ஆங்கிளில் மூவ் பண்ணுறேன். ஓகே ரைட், ஸோ இப்போ பாருங்கள். ஓகே, இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா ப்ளே ஆகும்போது இங்கே கொண்டு வந்து வச்சு வெளியே எடுக்கும்போது அந்த அனிமேஷன் வந்து நடக்கணும். ஸோ நான் என்ன பண்ணலான்னா கையை அது வைக்கிற வரைக்கும் எதுவும் சேஞ்ச் பண்ண வேண்டாம், எடுக்கும்போது தான் இந்த வேல்யூ சேஞ்ச் ஆகணும். ஸோ நான் இந்த வேல்யூ காப்பி பண்ணிவிட்டு காப்பி தென் இதை கொண்டு வந்து லைட்டாக இங்கே வச்சுக்கிறேன் இந்த இடத்துல பேஸ்ட். ஸோ இங்கே எடுத்தோன்னே ஆக்சுவலாக மூவ் வர மாதிரி. ஓகே, ஸோ இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்துக்கலாம். ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணோன்னா இதோட அனிமேஷன் வந்து நம்ம இங்கே செட் பண்ணிட்டோம். ஓகே ரைட், ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த ரீஜன் மட்டும் நான் இந்த ரீஜனில் மட்டும் நம்ம பார்க்குற மாதிரி அடிக்கடி நம்ம செக் பண்ணுறக்கு இதை மட்டும் நான் என்ன பண்ணுறேன் இதை மட்டும் ஃபஸ்ட்டு நம்ம சீக்கிரம் செக் பண்ணுறதுக்காக ஜீரோ கொடுத்தோம்னா இப்போ இந்த ரீஜனுக்குள்ளே மட்டும்தான் நம்மளுக்கு காமிக்கும். ஓகே ஓகே நைஸ். ஸோ இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அனிமேஷன் வந்து இப்போ ரொம்ப ஸ்லோவாக ஒரு மாதிரி போகுது. ஸோ இதை ரைட் கிளிக் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா கீ அசிஸ்டண்ட்டில் ஈஸி இன் ஈஸி அவுட்னு இருக்கும். ஸோ ஈஸி இன் கொடுத்தோம் அப்படின்னா இங்கே இப்போ பாருங்கள் ஒரு ஸ்மூத் எஃபெக்ட் கிடைக்கும். ஓகே ஓகே நைஸ், அதே மாதிரி ஈஸி இன் இல்லை ஈஸி அவுட். ஓகே, ஸோ இப்போ பார்த்துக்கலாம். ஓகே, இல்லைன்னா இதோட கிராஃபில் இங்கே போனோம்னா இதோட கிராஃப் வேல்யூ இருக்கும். ஸோ இந்த கிராஃபில் போயிட்டு ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா இதை ரெண்டையும் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் இசட், ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு ரெண்டுக்குமே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஈஸி. ஓகே, கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இதில் போயிட்டு கிராஃப் ஸ்மூத் எஃபெக்ட் இதுக்கு ஆட் பண்ணிட்டு ஸ்மூத் எஃபெக்டில் இந்த ரெண்டையும் ஒரு மாதிரி ஸ்மூத்தான ஒரு ஃபீல் கொண்டு வந்துக்கலாம். ஸோ இப்போ ஜீரோ ஓகே நைஸ். ஸோ இங்கேயும் நான் என்ன பண்ணுறேன் இதை வந்து ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கேயும் ஜஸ்ட் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஜீரோ ஓகே நைஸ். ஸோ இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த அனிமேஷன் வந்து நம்ம செட் பண்ணிட்டோம். ஸோ இங்கே போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கிராஃப்லேருந்து வெளியே வந்துடலாம்.
ஓகே ரைட். ஸோ இங்கே போயிட்டு இதோட சர்க்கிளோட இதில் போயிட்டு இப்போ நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு இது பேக் சைடில் போகுது இல்லையா. ஸோ பேக் சைடில் போகிறங்காட்டி நான் இது ஒன்று ஒன்றுக்கும் அனிமேஷன் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது எந்த கீ நான் ஒன்று ஒன்றும் அனிமேஷன் க்ரியேட் பண்ணுறேன், அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒவ்வொன்றா டிசேபிள் பண்ணிடலாம். ரைட், இங்கே போயிட்டு இது மொத்தமாக அனிமேஷன்ஸோட டைமிங் வந்து கம்மியாக தான் இருக்கணும். ஸோ ஓகே, ஸோ இதோட அனிமேஷன் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஓகே ஸ்டார்டிங்லேருந்து ஓகே. இப்போ பாருங்கள், ஸோ ஒன்று ஆப்போசிட்லேயும் ஒன்று இந்த டைரக்ஷன்லேயும் மாற்றி மாற்றி சுற்றும் ஓகேங்களா. ஸோ இப்போ இதில் போயிட்டு நம்ம செக் பண்ணுவோம். ஸோ இதில் போயிட்டு ஜீரோ. இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே அனிமேட் ஆகும்போது இங்கே போயிட்டு இது அனிமேஷன் ஆகிட்டுருக்கோம். ஸோ ஹேண்ட் வச்சோன்னே அனிமேட் ஆகும், அதுக்கப்புறம் பின்னாடி போய் அதோடய பொசிஷனில் வந்து செட் பண்ணிடும். ஓகே, ஸோ இது வந்து ஒரு ஃபஸ்ட் லெவல் தான். இதுக்கப்புறம் வந்து மற்றதெல்லாம் எப்படி பண்ணுறதுன்னு அடுத்ததில் பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதோட கண்டினியூஷன் வந்து நெக்ஸ்ட் வீடியோ வந்து நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள், அது பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். நாங்கள் நிறைய வீடியோ வந்து அப்லோட் பண்ண போகிறோம், அதோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வரும். இன்னொரு வீடியோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய், தேங்க்யூ.